வெல்கம் டு விவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆலோ சப்ஜி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் கடலப்பருப்பு அரை கைப்பிடி, வேக வைத்த உருளைக்கிழங்கு ரெண்டு, மஞ்சள் தூள் சிறிதளவு. வாங்க இப்போ பச்சை மிளகாய் வதங்கினதுக்கு அப்புறம் கடலப்பருப்பை போட்டிருக்கேன். கடலப்பருப்புக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்க்க போகிறோம். பெரிய வெங்காயம் போட்டப்புறம் நமக்கு வந்துட்டு கடலப்பருப்பில் வதங்காது, அதனால் கடலப்பருப்பு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணுங்கள். பெரிய வெங்காயம் கட் பண்ணும்பொழுது நீங்கள் எப்பயுமே அதோடய டாப்பில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு போர்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அதை நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க, ரிமூவ் பண்ணுங்கள். அதுதான் நம்ம ஹெல்த்துக்கு எப்பயுமே நல்லது. ஆனியன் நல்ல ஒரு 70% குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மசித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதில் சேர்க்க போகிறோம். ஸோ ஆனியன் பச்சை வாசம் போகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். நம்ம இது ரொம்ப சிம்பிளாக ஒரு 15 minutes டைம்குள்ளே செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு நம்ம எல்லாருக்குமே எல்லா சமயத்துலையுமே பிடிச்ச ஒரு டிஷ் தான். அதுவும் பூரிக்கு இந்த ஆலூ சப்ஜி அடிச்சுக்கிறதுக்கு வேறு சான்ஸே இல்லைங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம வந்து மற்ற காரம்லாம் மசாலாவோ இல்லை வந்துட்டு தூளோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, காரப்பொடி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் காரம். உங்கள் நான் இப்போ 3 பேருக்கு சமைச்சிட்ருக்கேன், நீங்கள் எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு காரம் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மசித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நான் இன்றைக்கி பெருசாக ஒரு உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்குன்னு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இது ரொம்ப கம்மியான குக்கிங் டைமில், ரொம்ப கம்மியான எஃபர்ட்ஸில் ஈஸியாக செஞ்சிடலாம். வெங்காயம் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும், அடுத்து ஒரு 10 to 15 minutes நம்ம குக் பண்ணி முடிச்சிடலாம். எனக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு, நான் வேக வச்சு மசித்து வச்ச உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து பிகினர்ஸ்க்கு இது மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான சேனல் அண்ட் வீடியோன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் ஒரு ஒரு ரெசிபியிலையுமே நிறைய சீக்ரெட் டிப்ஸ் சொல்லி சொல்லி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் உங்களுக்கு சீக்ரெட் டிப்ஸ் இருக்குது, அது வேணும்னா நீங்கள் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ஒரே மாதிரி சைட் டிஷ் செஞ்சு செஞ்சு நமக்கே போர் அடிச்சிடும். வெஜிடபிள் குருமா, பச்சை பட்டாணி குருமா, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இதுக்கு ஒரு சேஞ்சாக நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பூரி சப்பாத்திக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மசால் தோசை செய்கிறோம் இல்லையா, அந்த மசால் தோசைக்குள்ளே ஸ்டஃப்பாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு சூப்பரான சீக்ரெட் டிப் உங்களுக்கு. நீங்கள் தோசை வாக்குறீங்க இல்லையா, அப்போ தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் ஸ்டஃப்பாக இதை வந்துட்டு இந்த இப்போ இந்த கிரேவி இருக்குது இல்லைங்களா, இது ரெடியானதுக்கப்புறம் அதாவது இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணுவோம் பூரி சப்பாத்திக்கு. இப்போ நம்ம இதை மசாலாவாக ஸ்டஃப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதுக்கு தண்ணியெலாம் பெருசாக சேர்க்க வேண்டாம். ஓகேங்களா? இந்த ஸ்டஃப் அப்படியே வந்துட்டு மசால் தோசைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் தோசைக்கு நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணணும்னா கொஞ்சம் சால்ட் கம்மியாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா தோசையிலையும் சால்ட் இருக்கும் அதனால். ஓகேங்களா? ஸோ சால்ட்டு சேர்த்தாச்சு, கொஞ்சமாக இப்போ நான் தண்ணி சேர்க்க போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்கான கிரேவியாகவும் இல்லாமல் ஒரு செமி கிரேவி மாதிரி
இருந்தால் பூரி சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். அப்படியே பிளேட்டில் போட்டோன்னா ஓடக்கூடாது, நிற்கணும் டைட்டாக, அந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு குக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இறக்க போகும்பொழுது கடலை மாவு கொஞ்சமாக கரைச்சி போட்டு இறக்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து தண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடுங்க, கடலை மாவு கரைசல் சேர்க்க வேண்டாம். இல்லை கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இறக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் பிஃபோராக கடலை மாவு கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கடலை மாவு கரைசல் ஆட் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு சீக்ரெட் டிப் இருக்குது. அந்த கரைசல் ஆட் பண்ணும்போது சிம் பண்ணிட்டு தான் அதை நீங்கள் ஆட் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா அது வந்து கட்டி கட்டியாக ஆகிடும் அந்த கரைசல், அப்புறம் நல்லாயிருக்கு அது பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன் நம்மளோட கொத்தமல்லியை, நான் தூவி விட்டுட்டேன். வீடே மணக்குதுன்னு தான் சொல்லணும். அந்த மசிச்ச உருளைக்கிழங்கு, இந்த கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் சாப் பண்ண கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஸ்மெல், பசியை தூண்டுற ஒரு ஸ்மெல் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நம்ம எல்லோரும் ரெகுலராக ஏற்கனவே செய்கிற டிஷ் தான். அடிஷ்னலாக ஒரு சில டிப்ஸ் நான் உங்களுக்காக சேர்த்து கொடுத்துருக்குறேன். நம்ம இப்போ 3வது சீக்ரெட்டை பார்க்க போகிறோம். ஒரு கைப்பிடி பச்சைப்பட்டாணி இருந்ததுன்னா அதை இதுக்குள்ளே நீங்கள் சேர்த்து இறக்குனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அது. காஞ்ச பட்டாணி இருந்ததுன்னா கூட ஒரு ஆவி காட்டிட்டு சேர்க்கலாம். 4வது சீக்ரெட்டு கேட்க நீங்கள் ரெடியா? அதாவது இது வந்து ஒரு சிம்பிள் ஃபார்மை தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். இதுவே இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணணும், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து பச்சை மிளகா தாளிச்சுட்டு ஆரம்பித்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சலை, அதுக்கப்புறம் ஒரு அனாசி முக்கு, இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த மாதிரி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது அதுவும் சேர்த்துக்கலாம். சோம்பு இல்லை பெரு சின்ன ஜீரகம், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம். இப்போ நம்ம மேக் பண்ணது சிம்பிள் ஃபார்ம்னா இதிலே ஒரு ஃப்ளேவர்டு ஃபார்ம் வந்து இப்போ நான் சொன்னது. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம ஃபைனலாக கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணிடலாம். ஸோ வேக வச்சு உருளைக்கிழங்கு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டு இந்த டிஷ்ஷை ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். நம்பர் 1 வந்து இது நீங்கள் வந்து பூரி தோசை பூரி சப்பாத்தி மட்டும் இல்லாமல் தோசைக்கு மசாலாவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு வந்து மசால் தோசை ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு எந்த வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நம்ம அந்த வீடியோ மேக் பண்ணலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் அ நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.